ராணிஸ் கிச்சனின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகி சேமியா வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் வந்து காரம் ப்ளஸ் இனிப்பு ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ராகி சேமியாவை தண்ணி வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கணும். இந்த ராகி சேமியா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேன் இருக்கனே. இப்போ இதை நல்லா புளிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இந்த ராகி சேமியா ரொம்பவே ஹெல்த்தியானது, சூப்பராக இருந்தால் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ நான் 2 தட்டில் வச்சுருக்கேன். கீழ்த்தட்டு சின்னதாக இருக்கும், மேல் தட்டுலையும் வச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் அதில் வச்சிடலாம். இட்லி பாத்திரம் வந்து நீங்கள் வைக்கும்போது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும் பாத்திரம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருகப்பிலை பொடியாக நறுக்கின வெங்காயம், 1-2 வரமிளகாய். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு தேவையான உப்பு வந்து கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ராகி சேமியாவை நல்லா உதுத்து விட்டுடலாம். அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா உதித்து விட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக வெங்காயம் வந்த பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அடியிலிருந்து நல்லா கிளறி விடணும். கூட கூட கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் அதை கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா பொல பொலன்னு டேஸ்ட்டாக கிடைக்கும். உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கார ராகி சேமியா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இது தேங்காய் சட்னியில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை விலை வந்து நான் கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இனிப்புக்காக. இப்போ அது கூட வந்து தேவையான சீனி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 2 சேர்த்த பிறகு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான கார ராகி சேமியாவும் இனிப்பு ராகி சேமியாவும் தயாராகிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. என்னுடைய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்புடன் ராணி.